எம்ஜாடி விநேயர்கள் வணக்கம் சம்பவம் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசணும் சார் வணக்கம் வணக்கம் சார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கட்சியில் இணைப்பது குறித்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு கேபி முனுசாமி சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்கன்னா எடப்பாடி வந்து எக்ஸாக்டாக வந்து அவர் கொடுத்த ஷோ காஸ் நோட்டீஸில் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு அவருக்கு என்ன ஷோ நோட்டீஸ் கொடுத்தாரு அவங்க எந்த விதத்தில் கட்சியை விட்டு மீறினாங்க ஸோ பொதுக்குழுவால் நீக்கப்பட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு கட்சி விரோத நடவடிக்கைகள்னால் என்ன விரோத நடவடிக்கைகள்னு அவர் சொல்லணும் ஆக்சுவலாக அப்புறம் சொன்ன பிறகு தான் வந்து அவங்க அதுக்கேற்றபடி பதில் கொடுக்க முடியும் அது மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டதா அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அவங்க என்ன மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அமையும் ரெண்டாவது வந்து கட்சியில் வந்து ஒரு முக்கியமான தலைகள்லாம் பிரிஞ்சு போன பிறகு அதோட ஒரு எலெக்ஷனை வந்து அது வந்து சர்வே சந்தித்த பிறகு இது மாதிரிலாம் சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் மீதி கொடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு சுமூகமான ஒரு இணைப்புக்கான ஒரு வழியாக தெரியல இதுன்னு ஒரு அக்கப்போருக்கான ஒரு வழியாக தான் தெரியுது ஸோ அவங்களுக்கு என்னென்னா வந்து கேபி முருசாமிக்கோ எடப்பாடிக்கோ என்னன்னா இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் சேர்க்கணுன்ற எண்ணத்தோட சேர்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் கட்சியோட எதிர்காலத்தை கருதியும் இல்லை கட்சி முன்னணிக்கு வரணும் அல்லது கட்சி வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதெல்லாம் அவங்க மாதிரி மன்னிப்பு கடிதம் கேடு இந்த மாதிரிலாம் இன்னும் அவங்க சபாடினேட்டா இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை செய்கிறாங்களா இல்லை கம்பெனியில் ஏதாவது வேலை செய்கிறாங்களா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறதுக்கு இல்லை அரசியலில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கட்சியில் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்களாக இருந்தீங்க ஏதோ கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிங்க அவங்க பிரிச்சு விட்டீங்க தனியாக போகிறாங்க அப்புறம் நீங்கள் சேர்க்கறதுன்றது உங்கள் கட்சி நன்மைக்காக நீங்கள் சேர்க்கணுமே தவிர எதுக்காக மன்னிப்பு கடிதம் கேட்கணும் எனக்கு தெரியல உங்க கட்சி நிலைமையை கருதி நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டீங்க இந்த கட்சி வந்து அவங்களை சேர்க்கிற நிலமையில எல்லாம் இல்ல அவங்க விருப்பப்படுறாங்க அவங்க போர்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்காக கட்சிக்காக இல்லை அவங்க சொல்றது கட்சிக்காக கேட்கல அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக விருப்பப்படுறாங்க கட்சி ஒன்னா இருக்கணும் தேர்தலில் வெற்றி பெறணும் எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் வந்து சோர்ந்து போய் கிடைக்கா இந்த சோர்ந்து போய் அதனால வந்து அவங்க ஒன்றுபட்டு கட்சியை வளர்க்கணும்னு கேட்குறாங்க நீங்கள் சேர்க்கலைன்னா அது உங்களோட இஷ்டம் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க சேர்க்குறேங்கிற அதெல்லாம் வந்து சேர்க்கலைன்னே வச்சுக்கோங்க நீங்கள் எடப்பாடி சொல்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த காலகட்டத்தில் கதவு மூடப்பட்டு விட்டது அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னா ரைட் ஓகே வரப்போகிற எலெக்ஷன் எப்படின்னு பாருங்க நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்த கூட வின் பண்ணலை ஆனால் நீங்கள் வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க நான் அவ்வளோ ஓட்டு வாங்கினேன் எவ்வளோ வாங்கினேன் உங்கள் உங்கள் கதை என்னென்னு பேச ஆரம்பித்தா நீங்கள் திமுக கதையை பேச ஆரம்பிக்கிறீங்க திமுகவோட உள்ள ஓட் ஷேர் என்ன உங்களுடைய கண்டஸ்டட் ஷேர் என்ன போட்டியிட்ட இடங்களில் பதிவான ஓட்டுகளும் நீங்கள் வாங்கின ஓட்டுகளும் எவ்வளோ ஆக்சுவலாக அதுதான் உங்களுடைய உண்மையான நிலையை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் நீங்கள் போட்டி போட்ட தொகுதியில் முப்பத்தி நாலு வா நீங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் இருபத்தி ரெண்டு திமுக போட்டியிட்ட இடங்கள் இருபத்தி ரெண்டு வாங்கின வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஏழு கண்டஸ்டன்ட் ஓட் ஷேர் உங்கள் கண்டஸ்டன்ட் ஓட் ஷேர் நீங்கள் அப்புறம் உங்க கணக்கு இப்படியே போனால் கூட நீங்கள் இருபத்தி ரெண்டு இடங்களில் போட்டி போட்டீங்க பத்தொம்பதுல பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினீங்க இப்போது இருபத்தி நாலுல வந்து முப்பத்தி நாலு பர்சன் இடங்களில் போட்டி போட்டீங்க பன்னெண்டு இடங்கள் அதிகமாக போட்டி போட்டு ஒரு இடத்தை அதிகமாக வாங்கிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க நாங்கள் கட்சி ரொம்ப வளர்ந்துருக்குன்னா ஒரு பிரசன்ட் பன்னெண்டு இடங்கள் அதிகமாக போட்டி போட்டு ஒரு பிரசன்ட் வாங்கினீங்கன்னா அது உண்மையிலேயே வளர்ச்சியா என்பதை உங்கள் மனதாட்சியை தட்டி நீங்கள் கேட்டுக்கணும் அது வளர்ச்சியா ஒரு பிரசன்ட்லிருந்து வளர்ச்சியா ஷேர் இருக்கு நான் சொல்றது தமிழ்நாடு முழுக்க பதிவான ஓட்டுகள் அதில் அதிமுக வாங்கின ஓட்டுகள் திமுக வாங்கின ஓட்டுகள் அதுல திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லல முப்பத்தி மூணுலேருந்து இருபத்தாறு இருபத்தி இருபது இருபது இருபத்தேழு வாங்கி இருக்காங்க வச்சுக்கோங்க ஆனால் ஓட் ஷேர் கன்டஸ்டர் ஓட் ஷேர் தான் அக்யூரேட்டாக உங்களுடைய பர்ஃபார்மென்ஸை சொல்கிற விஷயம் அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டில் இருக்குது திமுக நாற்பத்தேழு பெர்சன்டில் என்ன இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து உங்களுடைய பின்னடைவை ஒத்துக்கோங்க ஏழு தொகுதிகளில் டெபாசிட் வாங்க அதை ஒத்துக்கோங்க பதினோரு தொகுதிகளில் என்ன மூன்றாவது வந்த ஒத்துக்கோங்க புதுச்சேரியை சேர்த்து ரெண்டு தொகுதிகளில் நாலாவது வாங்க அதை ஒத்துக்கோங்க விளவங்கோட்டில் அஞ்சாயிரம் ஓட்டு கீழே வாங்கினதை ஒத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய சரிவை காமிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா நீங்கள் தேமுதிகோட இருந்து அவங்க வெற்றியும் போச்சு கடைசியில் அவங்க வெற்றி பெற நிலையில் இருந்தால் அதுவும் போச்சு பாமக தருமபுரியில் அதுவும் போச்சு உங்கள் கூட கூட்டணியிலிருந்து மயிலில் வெற்றியை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க வந்து முப்பதாயிரம் ஓட்டில் தான் நாமக்கல் நாமக்கல் ஒரு இடத்துல தங்கமணி போட்டி போட்டார் கண்டஸ்டில் டஃப்பாக இருந்தது ஃபைட்டு அங்கே கொங்கு நாடு மக்கள் தேசிய க கட்சி வந்து கேண்டிடேட்டை மாற்றினா அதில் ஏற்பட்ட குழப்பத்தில் தங்கமணி தங்கமணியில் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு வந்தார் மற்ற தொகுதியில் உங்கள் நிலைமை என்ன ஆக்சுவலாக மற்ற எல்லா ஏரியாக்களையும் எத்தனை நம்பர்ஸில் வந்து தோற்றுருக்காங்க ஓபிஎஸ் எவ்வளோ வித்தியாசத்தில் தோத்தாங்க பத்து லட்சம் ஓட்டு பதிவாச்சு ராம்நாடுல உங்கள் ஆட்டில் வாங்கினது ஏடிஎம் கார்டு வாங்கினது தொண்ணூற்றம்போது ஆயிரம் தானே ஸோ அதனால் வந்து சரிவாக ஒத்து நீங்கள் அடுத்த கட்டமாக கட்சியை என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்க்குறதை விட்டுட்டு சரிவே இல்லை கட்சிக்கு சரிவே இல்லை நாங்கள் முன்னே சொல்லாதீங்க திமுக வந்து இருபத்தாறு பர்சன்ட் தான் வாங்கிச்சு நாற்பது இடங்களில் வாங்கிதா இல்லையா போன வாட்டி முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கி அது வந்து ஒரு இடத்துல தோத்துது ஆக்சுவலாக தேனியில் இந்த வாட்டி எல்லாமே அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்கு சதவீதம் குறைஞ்சதுன்னே வச்சுக்கோங்க பட் அல்டிமேட்டாக நாற்பது இடங்களை வின் பண்ணியிருக்காங்கல்ல சார் எலக்டோரல் பேட்டல் இருந்தேன் சார் தேர்தல் அரசியலில் நீங்கள் அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லையோ எத்தனை இடங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கட்சியை வந்து இருப்பை காமிக்கிற ஒரு விஷயம் அதுதான் அதில் நீங்கள் வாக்கு வாக்குப்பிரசன் சொன்னீங்கன்னா ஹரியானாவில் கூட தான் காங்கிரஸ் முப்பத்தொம்போது புள்ளி ஜீரோ அஞ்சு வாக்கு பர்சன்ட் வாங்கிச்சு பாஜக முப்பத்தொம்போது புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாக்கு பாயிண்ட் எண்பது தான் பாயிண்ட் எண்பது தான் டிஃப்ரென்ஸு பதினோரு எம்எல்ஏ மேலே வாங்கிட்டு அவன் தான் வச்சாவன் அப்போ காங்கிரஸ் சொல்லலாமா நான் இல்லைங்க பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட் தாங்க எங்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா சீட்ஸில் கன்வெர்ட் ஆகல சீட்டாக கன்வெர்ட் ஆகல இல்லை சீட்டாக கன்வெர்ட் நம்ம நம்மளோட இந்தியன் எலெக்ட்ரிக் சிஸ்டத்தில் சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது தான் நீங்கள் அது ஒரு கட்சியுடைய தேர்தல் பற்றி வந்து தான் பேசப்படுகிறது ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே வாங்கினாலும் தோல்வியாக தான் கருதப்படும் ஸோ அதனால தோல்வியை ஒத்துண்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் ஓபிஎஸ்ஸே சேர்க்காதிங்க இல்லை யா சசிகலாவே சேர்க்காதீங்க இல்லை வேற யாரையுமே சேர்க்காதீங்க உங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரியும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த அந்த மாதிரி விஷயம் இல்லை சார் பார்ட்டி பார்ட்டின்றது பாலிடிக்ஸ்ன்றது அந்த மாதிரி சும்மா ஏதோ ஆஃபீஸ் மாதிரி இந்த தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கிடையாது எவ்வளவோ பேர் இப்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருக்கும்பொழுது எஸ்சிஎஸ் தனியாக போய் போட்டி போட்டார் தனி சின்னத்திலாம் நூற்றம்பது இடங்கள்லாம் போட்டி போட்டார் ஆனால் அவர் தோத்தார் தோத்திற பிறகு எம்ஜிஆர் இருக்கும்போதே அவர் எம் எஸ்டிஎஸ் மறுபடியும் உள்ளே சேர்த்தார் மன்னிப்பு கிடையலாம் கேட்டார் அவர் ஜெயலலிதா காலத்துலேயும் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க அவங்க நிறைய பேர் நீக்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமாக அவருடைய பகைவராக இருந்த ஆரம்ப இரவு கட்சியில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சேர்ந்துன்னு மந்திரி பதவி கொடுத்தாங்க சரி அனுபவத்தவரோட உதவியெல்லாம் நமக்கு வேணும் நம்ம முதல்வர் மந்திரியாக முதலமைச்சராக வந்திருக்கோம்ன்ட்டு ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அரசியலில் வந்து மன்னிப்பு கடனம் எழுதி கொடுக்குறது வந்து அது வந்து ஒரு அது வந்து ரொம்ப ஒரு இதாக பேசுகிறது ஒரு தலைக்கிணத்தோடு பேசுகிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அரசியல் கட்சியை அப்படி டீல் பண்ணக்கூடாது அரசியல் கட்சியில் வந்து நீங்கள் எல்லோருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்களாக இருக்கும்போது நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை கட்சியை பலப்படுத்துகிற ஒரு எண்ணம் கட்சியோட எதிர்காலம் பற்றிய சிந்தனை இதோடு நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் கேட்கணுன்ற எண்ணம்லாம் வராது சார் இதெல்லமோ வந்து ஆண்டாள் அடிமை மாதிரிலாம் பேசுறது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் ஆண்டு விழா அன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயே நிக்க வச்சு பின்னாடி திருப்பி கையையும் காட்டி சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆறு பேர்லாம் இங்கே தான் இருக்காங்க எந்த பிரச்சனையுமே இல்லை வீணா குழப்பத்தை கலப்பாதீங்க அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க எங்க ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளராக இருக்கார் அவர் ஒரு விஷயத்த பேசுகிறாரு இந்த ஒரு ஆறு பேரில் ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறாரு மற்றவங்க எல்லாமே பின்னாடி இருக்காங்க இல்லை மறைஞ்சிருக்காங்க கேமரால நல்ல நத்தம் விஷயம் தான் அப்படியே ஒதுங்கி பார்க்குறேன் நான் கேமரால ஸோ இவர் வந்து ஆறு பேர் யாரும் என்னை சந்திக்கல அந்த இணைப்பை நீக்கப்பட்டவங்கள சேர்க்கறத பற்றியெலாம் எதுவும் பேசலை அதெல்லாம் பச்சை பொய் அப்படின்னா பச்சை பொய்னால் அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ரிப்போர்ட்டர்ஸாவது கேட்டுருக்கிறோம் அந்த விஷயங்கள் ரெண்டு மாதமாக போயிட்டுருக்குல்ல ரெண்டு மாதமாக போகும்போது அந்த ஆறு பேரும் சும்மா தானே இருந்தாங்க அதெல்லாம் வதந்தி இந்த மாதிரி வரந்தியெல்லாம் பத்திரிகையில் வந்துகிட்ருக்கு இல்லை யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கலை நாங்கள் ரொட்டீனாக எங்கள் பொதுச்செயலாளர் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் பார்த்துருந்தோம் அப்படின்னு அந்த ஆறு பேரில் ஒத்தராதை அறிக்கை விட்டுருக்கணும்ல அந்த ஆறு பேரில் ஒத்தரவு அறிக்கை விடலையே இப்போ அன்றைக்கி பார்த்து திடீர்னு வேலுமணி பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த ஒரு நாகரிகமான மனிதனும் வந்து உடனே டக்குன்னு மறுத்து பேச மாட்டார் ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு பொதுச் செயலாளர் அந்த இடத்துல வேலுமணி சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்க அது அதிமுகவில் இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு பிளவை காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அது எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் நம்ம ஒரு பொதுச்சியாக எதுவும் சொல்லிட்டு போகிறாருன்னு அவர் போறாரு அங்கேயே ரிப்போர்ட்டர்ஸ் அவரை பார்த்து என்ன சார் இது மாதிரி சொல்கிறாரே இந்த மாதிரி ரெண்டு மாதமாக எந்த விதமான மறுப்பும் நீங்கள் தெரிவிக்காத இருந்தீங்களே இந்த ஆறு பேரும் பல விதங்களில் வந்ததே அப்படின்னு அவர் வேலுமணியை கேட்டிருந்தா அப்போ அவருடைய பதில் என்ன மாறிருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆறு பேரும் சந்தித்தது உண்மை பேசியது உண்மை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசியது உண்மைன்னு சொல்கிறாங்க பல பேர் அதனால் பல பேர் பேசினது மட்டும் இல்லாமல் அடுத்தது இவர் எப்படி வழிக்கு கொண்டுறது எடப்பாடி அப்படின்ற எண்ணத்துலேயும் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவர் வந்து விடாப்படியாக அப்படி மறுத்துட்டு இருக்காரு எப்படி இவரை வழி கொண்டுறது அப்படின்ற விஷயமும் போயிட்டுருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மீண்டும் என்ன எப்படி பண்ணுறது நம்ம கட்சியும் பலவீனமாக இருக்குது நம்ம எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்க முடியும் நம்ம இருபத்தொன்னில் பாஜக பாமகோடு சேர்ந்து ஓரளவுக்கு நல்ல இடங்களை வாங்கினோம் இந்த வாட்டி எந்த மாதிரி கூட்டணி அமைக்க முடியும் திமுகலேருந்து வருவாங்களா வருவாங்களான்னு இரவு காத்த கிளி மாதிரி இருபத்தி நாலுக்கு முன்னாடியும் காத்திருந்தோம் இப்போவும் காத்துட்ருக்கோம் பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்டை வந்து ஒழுங்காக வச்சுக்கிறத விட்டுட்டு பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கிறத பார்த்துருந்தீங்கன்னா என்ன நேரத்தில் இருக்குது அவங்க சண்டை போடணுன்னு வெளில வருவாங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைவு நிச்சயம் இருக்குது அவங்க சண்டை போடுவாங்க சேர்ந்துப்பாங்க என்னென்னா பண்ணிப்பாங்க ஆனால் உங்கள் நிலைமை என்ன உங்கள் வீடு பர்ஃபெக்டாக இருக்கா உங்கள் வீடு இவ்வளோ கிளேபரமாக இருக்குல்ல அந்த அந்த அதை அந்த அந்த களைபரத்தை சரி பண்ண வேண்டாமா அதை விட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா அது சரியான அரசியலாக இருக்க முடியுமா நீங்கள் பலமாக தாந்தினா உங்களை தேடி நாலு பேர் வருவோம் நீங்கள் பலவீனமான எப்படி வருவான் சமீபம் அந்த நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் எடப்பாடியோட லைவை கட் பண்ணிட்டு சில பேர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மைங்களா இல்லை அது கட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது அது எந்த விதத்தில் கட் பண்ணாங்க இல்லை கட் பண்ணாத இருந்தாங்கன்ட்டு ஆனால் வந்து அந்த நியூஸ் ஜே நடத்துறவங்க வந்து அது ஒரு கட்சியா கட்சிக்கான டிவி மாதிரி அது நடத்தல ஆக்சுவலாக அது சிபி சண்முகம் வேலுமணி அவங்களுடைய கோஆபரேஷன்ல நடக்குது போல் இருக்கு ஆக்சுவலாக அவங்க ஆட்களோ யாரோ அதை நடத்துகிறாங்க பட் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா நிச்சயமாக அன்றைக்கி வந்து வேலுமணியை பக்கத்தில் வச்சுட்டு அவர் பச்சை போயின்னு சொன்னார் இல்லை கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து அவங்க நியூஸ் ஜேல டிசைட் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி வந்து உண்மைக்குமாறாக பொதுச்செயலாளராக பேசுகிறாரு அதனால் நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம ரிலே பண்ணலாம் ரிலே பண்ணலாம் அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் யோசிச்சு ரிலே பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் நினச்சிருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவரால் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது வேலுமணிக்கு அங்கே இல்லை அந்த இடத்துல இருந்தால் அது அது மோசமான விளைவுகளை உண்டாக்கும் அதனால் நம்மளுடைய அதிருப்தியை நம்மளுடைய கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு நியூஸ் ஜேல அவரோட லைவை கட் பண்ணியிருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு வழியில எதிர்ப்பு காமிக்கணும் இல்ல நீங்க நடக்கிறது சரியில்லைன்ட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்தா அவ்வளோ பயமா உள்ள இருக்கிறவங்களுக்கு பயம் கிடையாதுங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இரட்டையாளன் கையில வச்சிருக்காரு நம்ம அதுலேருந்து டக்குன்னு வெளியே வர முடியாது ஸோ அவங்களும் வந்து இன்னொரு இதுல ஒரு குரூப் வெளில வந்து அது இன்னொரு பிளவு மாதிரி போயிடும் அது இன்னும் மக்கள்கிட்ட மோசமான ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் கட்சியை பற்றின அதனால் பொறுமை காக்கிறாங்க இவங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா ஓபிஎஸ் வந்தால்தான் ஸ்டிர்தான் ஸ்ரெந்தன் ஆகாமா சரி ஓபிஎஸ் வந்தாலும் ஸ்ட்ரென்தன் ஆகாதுன்னே கூட ஒத்துக்கலாம் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து கடுமையாக மோசமான முறையில் தோற்றுருக்கீங்கன்றது நம்மளுடைய பாயிண்ட்டு நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி நான் மேலேயே போய் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களோட ஸ்ட்ராட்டஜியே தப்பு ஆக்சுவலாக நீங்கள் வந்து பாஜக வோட்டு வந்தது எதுக்கு வந்தீங்க மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும் வந்தீங்க இன்னும் எஸ்டிபி உங்கள் கூட்டில் இருந்தாங்க மைனாரிட்டி யாராவது உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா யாருமே உங்களுக்கு ஓட்டு போடல இப்போ என்னாச்சு ஓட்டு போடல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ உங்களால் இன்னும் நீங்கள் பாஜகவுக்கு கதவு மூடப்பட்டது தான் இனிமேல் பாஜகவோட எந்த விதமான கூட்டணியும் கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க பட் அது அது கூட்டணி அமைக்கிறது அமைக்காததெல்லாம் உங்கள் இஷ்டம் ஆனால் இருபத்தொன்று நீங்கள் பாஜக பாமகவோட கூட்டணி அமைச்ச போது உங்களுக்கு எழுபத்தஞ்சி இடங்கள் வந்ததுன்றது நீங்கள் மறுக்கூடாது வரப்போகிறது அசம்பிளி எலெக்ஷன் தான் அதனால் வந்து அதாவது பாஜகவோட கூட்டணி போகிறது அதிமுக தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம்ன்றது தெரிஞ்ச விஷயம் ஆனால் எப்படி வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸில் பண்ண முடியும் கொள்கை மாறுபாடு கருத்து மாறுபாடு எல்லாமே பாஜகவோட இருக்குது பாஜகவோட நம்ம சேரக்கூடாது எல்லாமே தொண்டர் நினைக்கிறான் ஆனால் வெற்றி பெறது எப்படி திமுக கூட்டணியிலேருந்து ஆளுங்க வந்தாதான் அப்படின்னா ஆளுங்க வரவே இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க எங்கே போவீங்க இதே மாதிரியே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அமைச்ச மாதிரி கூட்டணி அமைப்பீங்களா நீங்கள் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு எப்படி சொல்ல முடியும் அங்கே விஜய் வர்றாரு சீமான் ஏற்கனவே இருக்கார் அப்புறம் நீங்களும் தனியாக போயிட்டு பாஜகவும் தனியாக போனால் திமுக அட்வான்டேஜ் தானே இப்போ நீங்களும் பாஜக ஒன்றா வந்து தேமுதிக பாமக எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா தினகரன் எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா சாலிடான ஒரு கூட்டணி அங்கே வருது இல்லை இல்லை திமுக இருந்து விடுதலை சத்துக்கள் வந்துடுவாங்க காங்கிரஸ் வந்துடுவாங்க அதாவது ஏதோ கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு அதை சுட்டு பிடிக்கிற மாதிரியான கதையாக இருக்குது ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன் நான் அந்த கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நேரடியாக வந்து நம்ம கட்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு எடப்பாடி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை பண்ணாத வந்து கூட்டணிக்கு என்ன பண்ணணும் கூட்டணி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இலவகாத்துக்கள் மாதிரி போயிடாம திமுக கூட்டணிலேருந்து யாரும் வராமல் நம்ம பாட்டு நம்ம இருந்துட்டா எப்படி நம்ம வின் பண்ணுறது ஃபர்தராக தொண்டர்கள்லாம் எப்படி பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சே இருக்க வச்சுக்கோங்க அதே கொங்கு மண்டலத்தில் வாட்டி வாங்கின மாதிரி பத்து சீட்டைங்களால வாங்க முடியுமா அதிமுகவில் அதிமுக பாஜக கூட்டணி போனாடி பத்து சீட்டு வாங்கினாங்க கூட்டணி இல்லை வச்சுக்கோங்க பத்து சீட்டு வாங்குவீங்களா நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் இல்லை இல்லைங்க எங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு சீட்டாவது அந்த வாங்கி அமைச்சிடணும் ஏன் வாங்கலை நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நான் ஒத்துப்போம் அது ஒரு சீட்டாவது நீங்கள் வாங்கியிருக்கணும் ஏன் வாங்க முடியல உங்களால் ஸோ அதெல்லாம் பாயிண்ட் என்னென்னா வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பாஜகவோட கூட்டணி அமைச்சால் ஒரு கணிசமான ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தெரியுது ஆனால் அதுவும் இல்லை நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னா அப்போ திமுக வந்து திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஓட்டுகள் பிரியும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் பிரியும் போது ஓ திமுக அதோட ஓட்டை வாங்கிட்டு விற்பனம் கூட்டணி பலத்தில் அது பண்ண போகிறது ஸோ அதுக்கான வழியை நீங்கள் வகுக்கிறீங்களா அப்படிதான் நம்ம கேட்கணும் ஆக்சுவலாக வைத்தியலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் நமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்கிறது இப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது வைத்தியலிங்கம் வந்து ஆளு ஆளுவர் ஓபிஎஸ் வந்து பாஜகவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டராக இருக்காரு அப்படி பாஜகவுக்கு ஆதரவான இருக்கிற ஒருத்தர் வீட்டிலேயே வந்து என்போர்ஸ்மெண்ட் உள்ளே வருது அப்படின்னா ஒன்றும் நேர்மையாக இருக்காங்க அவ்வளோ நேர்மையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களா அந்த நேர்மையாக இல்லை அவங்க என்போர்ஸ்மெண்ட் நேர்மையாக இல்லை ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்க போகிற ஜார்க்கண்டில் ஒரு காங்கிரஸ் அமைச்சரை ரைடு பண்ணி கைது பண்ணிருக்காங்க அப்படிலாம் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க வந்து நேர்மையாக இல்லை இவங்க நோக்கம் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இதே வேலுமணி தங்கமணி காமராஜ் அப்புறம் வந்து சி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வீரமணி இவங்க பேர்லலாம் வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கு வந்து டிவிஎஸ்சி பதிவு பண்ணி எஃப்ஐஆர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் ஆனால் இந்த கவர்னர் வந்து ஏதோ ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாரு அதில் ப்ரொசீட் பண்ண முடியல கோர்ட்டில் ட்ரையல்லாம் ப்ரொசீட் பண்ண முடியல அந்த விஷயத்தில் இதெல்லாம் இருபத்தி ரெண்டுலேயே ஃபைனலைஸ் பண்ண எஃப்ஐஆர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் ஆனால் இதில் இவர் வைத்தியலிங்கம் விஷயத்தில் இந்த ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி தான் வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்காங்க இது வந்து அறப்போர் கொடுத்த ஒரு புகார் இது இப்போ தான் ஃபைல் பண்ணி இருபத்தி ரெண்டில் கொடுத்த புகாரை விசாரித்து இப்போ தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது உடனே நீங்கள் அந்த எஃப்ஐஆரை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் பிஎம்எல்ஏ ஆக்டில் உள்ள வரீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வரீங்க இப்போ இவ்வளோ சீக்கிரம் வர நீங்கள் ஏன் வந்து அந்த வீலமணி வேலுமணி வீ அந்த தங்கமணி விஷயத்தெல்லாம் ஏன் டிலே பண்ணுறீங்க காமராஜ் விஷயத்தெல்லாம் ஏன் டிலே பண்ணுறீங்க அதான் ஏன் டிலே பண்ணுறீங்க அது அது இப்போ உள்ளேயே வர மாட்டேன்றிங்களே ஏன் வர மாட்டேன்றிங்க ஸோ நான் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் நியாயமாக நடுதலையாக இருக்கிறதுனால அவங்க பேரில் ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல இப்போ இது எடுக்கிறது மூலமாக என்ன இந்த வைத்தியலிங்கம் வந்து பழனிசாமி தரப்பு வந்து ஈபிஎஸ் பக்கம் போகிறதா ஒரு பேச்சு இருக்குது ஒருவேளை ஈபிஎஸ் சைடில் அவர் போனார்னா இபிஎஸ் ரொம்ப பலமாயிடுவார் அவர் ரொம்ப கெத்தாக போயிடுவார் ஏற்கனவே பாஜக வைத்து இருக்காரு அதனால் அவரை கொஞ்சம் மிரட்டி ஓப்பன் பண்ணுறீங்களா தெரியல இல்லை நடுநிலையாக இருந்து பண்ணுறீங்களா இல்லை அவர் இபிஎஸ் சைடு போய்ட்டா போய்ட்டா என்ன பண்ணுறதுன்னு பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் பாருங்கள் பிஜேபி ஆதரவாளர் ஏடிஎம்கேல இருந்தால் கூட பிஜேபி ஆதரவாளர் பயன் ஓபிஎஸ் உடைய ஆள் அவர் வீட்லேயே நாங்கள் பண்ணுறோம் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக பண்ணுறீங்களா எடப்பாடி வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது இல்லை வேலுமணி வீட்டுக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது எங்கள் பாஜக ஆதரவாளர் வீட்லேயே நாங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு எவ்வளோ நாளாக போகுது எங்களுக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பண்ணுறீங்களா எச்சரிக்கையாக பண்ணுறீங்களா அதுக்கு முன்னோட்டமாக தான் இளங்கோவன் வீட்டில் எடப்பாடியோட ஃப்ரெண்ட் இளங்கோவன் வீட்டில் ஐடி ரேடி விட்ருக்கீங்களா அவங்க வீடு ஆஃபீஸ் காலேஜ் அதெல்லாம் சொல்கிறாங்க ரைடு விட்ருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல அதனால வந்து மூணு நாலு ஆங்கிள் இதில் இருக்குது பட் என்னுடைய ஆங்கிள் என்னென்னா நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாளராக இருக்கிற வைத்தியலிங்கம் ஓபிஎஸோட ஆதரவாளர் இருக்கிற வைத்தியலிங்கம் வீட்லேயே பண்ணிட்டதுனால நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எஃப்ஐஆர் எடுத்து உள்ளே வந்துவிட்டோம் நாங்கள் இதே மாதிரி உங்கள் மேலேயும் எஃப்ஐஆர்லாம் நிறையா இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் இருக்குது வருமானத்துக்கு அதிகமாக சுற்றி சேர்த்த வழக்கு இருக்குது ஸோ எந்த கட்டத்துலேயும் உங்கள் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறது ரெடியாக இருக்கோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் வழிக்கு வந்துடுங்க ஒன்றுபட்ட ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சசிகலா ரொம்ப அமைதியாகவே இருக்காங்களே அவங்க ஏதாவது அவங்க சைடில் அந்த வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கா சார் ஒரு இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு அவங்க இருந்து ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி தெரியல அதாவது ஆக்கபூர்வமாக சில விஷயங்களை அவங்க பண்ணணும் ஆக்சுவலாக அவங்க நோக்கம் வந்து கட்சி ஒன்றுபடணும் வின் பண்ணணும் எலெக்ஷன்ல அதெல்லாம் கரெக்டு அதிமுகலையே சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் சரியில்லை இன்னும் அதை சரி பண்ண வேண்டி இருக்குது அவங்க பேட்டி கொடுத்தாங்க ரெண்டு ஒரு போனாறு அவங்க பேட்டி கொடுக்கும்போது அங்கே நடக்கிற சில விஷயங்கள்லாம் சரியில்லை இன்னும் நிறைய அதை சரி பண்ண வேண்டியிருக்கு எலெக்ஷன்ல வின் பண்ண அதை சரி பண்ண வேண்டியிருக்கு தான் எடப்பாடியோட பிடிவாதத்தை சரி பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு தொண்டரோட சலிப்பை போக்க வேண்டியிருக்கு பல விஷயங்கள் இருக்குது ஆனால் சசிகலா அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்றதான் பிரச்சனை ஆக்சுவலாக அவர்கள் வந்து என்ன எடுக்க போறாங்க அவங்க எத்தனை கட்சிக்காரங்களை பார்த்தாங்க எத்தனை பேர்கிட்ட பேசினாங்க தேர்தல் நெருங்கும்போது எல்லாம் சரியாயிடும் எல்லாருமே சொல்கிறாங்க ஏதோ வைத்திலிங்கம் இப்போ ரைடுக்கு உள்ளான வைத்திலிங்கமே ஏதோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியோ ஏதோ ரெண்டாயிரத்தி சரியாயிடும் எல்லாம் இத்த எல்லாமே ஒன்றுபட்டுருவாங்க இதுன்னு சொன்னார் கடைசி அவர் வீட்லேயே ரைடு வந்திருக்கு ஸோ அவர் இனிமேல் என்ன பேசுவார் நமக்கு தெரியாது ஓபிசி இதுலையும் வாயை திறக்காத இருக்காரு அந்த ரைடை பற்றி வாயை திறக்காத இருக்கிறதையும் ஓபிஎஸ் திரும்பியும் வாயை திறந்த மாதிரி எனக்கு தெரியல வாயை ரைடை கண்டிச்சாரா இல்லை ஆதரிக்கிறாரா இல்லை நடுகளை வைக்கிறாரா ஒன்றுமே புரியல இருபத்தேழு கோடி ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கினாதான் டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆர் இருக்குது அந்த இருபத்தேழு கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னா இப்போ பிஎம்எல்ஏல ஆறாயிராங்க அதை வச்சு என்னென்ன சுத்தம் வாங்கியிருக்காரு வைத்தியலிங்கன்ட்டு அப்போ இவர் வந்து திமுக இதே திமுக கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா அரசியல் பழி வாங்கல்னால் இபிஎஸும் விடுவார் ஓபிஎஸும் விடுவார் இப்போது செல் கவர்மெண்ட்டே பண்ணும்போது ஓபிஎஸையும் வாய முடியுன்னு இருக்காரு வாய முடிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் எதுவுமே பேச முடியாத லெவலில் இருக்கார் அதை ஆதரிக்கவும் முடியாது எதிர்க்கவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு முழுசாக நம்புகிறாங்க ஆக்சுவலாக அது உண்மையாக இருக்கும்னு நம்புகிறாங்க ஆக்சுவலாக அது வந்து ஆதாரப்பூர்வமான ஒரு எஃப்ஐஆர் அவங்க நம்புகிறாங்க அதனால தான் அதில் ப்ரொசீட் பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய விஷயம் வந்து எடப்பாடி தரப்புக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் ஆனால் எச்ச எடப்பாடி தரப்பில் பல பேர் பாஜகவோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அது இப்போ பேரை சொன்னால் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க ஏதாவது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இருக்காங்க அதனால தான் இத்தனை நாள் இடப்ப வரலை ஆனால் இவரோட பிடிவாதத்தை பார்த்து சரி இவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரைடு எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சொல்லலாம் ஒருவேளை இந்த இணைப்புக்கான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆறு பேர் பண்ணதே பச்சை போயின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் இந்த ரைடு விஷயம் வந்துருக்கு ஸோ இது வந்து இந்த ரைடு வந்து அடுத்தது எந்த கட்டத்துக்கு போகும் வைத்திலிங்கத்தை கூட்டு விசாரிப்பாங்களா இல்லை அவர் அரஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை அந்த மெரட்டரோடு நிற்பாங்களா அப்படிலாம் தெரியாது ஏன்னா போது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அவங்களும் வந்து பாஜக சொல்கிறபடி தான் ஆடிட்டுருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பெரிய சுற்று சுயம்பிரகாசமாக நியாயமாக நிண்டனையாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு இந்த இருபத்தி நாலு எலக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு பழி வாங்குற கேஸ்லாம் போட்டாங்க ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர்லாம் பா சத்தீஸ்கர்லாம் பார்க்கலாம் நம்ம ராஜஸ்தான்லாம் பார்த்தோம் ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இது வைத்திலிங்கம் கேஸ்ல ப்ரொசீட் பண்ணுவாங்களா இல்லையான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கைது மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் போவாங்களான்னு தெரியல அதெல்லாம் பொறுத்து தான் பட் ஆனால் இது வந்து எடப்பாடி தரப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக தான் நான் பாக்குறேன் சமீபத்துல எம்ஜிஆருடைய உதவியாளர் மகாலிங்கம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நான் இப்ப பார்த்ததே இல்லை அவரும் எம்ஜிஆரை பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த இல்ல எடப்பாடியே ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் தானே சார் வராரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் தான் மந்திரி யாராரு வராரு அதாவது ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சனை வந்தபோது மூணு தடவை சீஃப் மினிஸ்டர் ஆனார் அப்படின்றது ஓகே அவங்க உயிரோடு இருந்தபோது ரெண்டு தடவை அவராலேயே நியமிக்கப்பட்டவர் அப்புறம் அவங்க பிரச்சனை சரியானவன்னா மறுபடியும் கொடுத்தாங்க அப்போது இவங்க நான் எண்பத்தொம்போதுலேருந்து சேவல் சின்னத்துலேருந்து நான் போட்டி போடுறேன்னு எடப்பாடி சொல்கிறாரு அவர் எம்ஜிஆரை பார்த்தாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது ஏன்னா அவர் ஏதோ ஒரு பேட்டியில் வந்து நான் எம்ஜிஆரை பார்த்தது இல்லைன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் அது சொல்லியிருக்கிறத ஒரு தகவல் இருக்குது அவரே பார்த்தது இல்லைன்னு சொல்கிறார் எண்பத்தொம்போதில் வந்து அவர் வர்றாரு எண்பத்தொம்போதில் வந்தால் கூட அப்புறம்லாம் வந்து அதிமுகவில் ஒரு அதிமுகவில் வந்து இப்போது செங்கோட்டையன் இருக்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைய பேர் திருநாக்கரசர் இருந்தார் செங்கோட்டையன் இருந்தாங்க நிறைய பேர் அதிமுகவில் ஒரு முக்கியஸ்தர்கள் எடுத்திங்கன்னா ஒரு பட்டியல் வரும் இல்லையா அவங்களுக்கு வீரப்பன் ஆரம் வீரப்பன் இருந்தார் செங்கோட்டையன் இருந்தார் திருநாவுக்கரசர் இருந்தார் பன்னூட்டி ராமச்சந்திரன் இருந்தார் இப்படி ஒரு பத்து பேரை பட்டியல் போடுறோம்ல அந்த பட்டியலில் வந்து எடப்பாடி கிடையாது அந்த முக்கிய அதிமுகவோட முக்கியஸ்தர்கள் பட்டியலில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் இவர் கிடையாதுங்க அவர் ரெண்டாயிரத்தி ஏன்னா அந்த காலகட்டத்தில் நானும் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தேன் அதிமுகவில் நம்ம எதாவது தேடும்போது இவர் இவரை பற்றினா யாருக்குமே அவ்வளோ சரியாக தெரியாது இவர் சேலம் மாவட்டத்தில் வேணால் ஆளாக இருந்திருக்கலாம் சார் அவர் என்றைக்கு ம மந்திரி ஆகாரோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் அவர் வந்து தெரிய வரார் ஆக்சுவலாக வந்து அவருக்கு கனமான இலாக்கா கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி கட்சி தலைமையோட போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு நம்பிக்கையாக நாணயமாக இருந்திருக்கலாம் நாணயமாக இருந்தாரான்றது தெரியல இன்னும் அதுக்கு ஃபுல் ப்ரூஃப்னு வரலை ஆனால் நல்ல இலாக்காக்கள்லாம் கொடுத்தாங்க அது வச்சுருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு அப்புறமும் கொடுத்தாங்க வச்சுருந்தார் ஸோ அதனால் மகாலிங்கம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் மகாலிங்கத்துக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர் தலைமை கழகத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து உட்காந்துருக்கார் அது அதனால் அவர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் சிவன் சார் நிறைய விஷயங்கள் பயந்து விட ரொம்ப நன்றி